வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கமே. ஆரம்பத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இரட்டை இலை சின்னம் இருக்கு. ஸோ அதுக்கு உரிமை கோர பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் ஏதாவது மனு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கும் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்கிறதுக்கோ ஏதாச்சும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கூறுவார் ஓபிஎஸ். அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏற்பட்ட சிக்கலை வந்து சந்திப்பார். ஒன்று இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போகும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் போகாது. அப்படியே அந்த சின்னத்தை எடுத்து அவங்க கொடுத்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை போய் சொல்லிடுவார், நான் கூட்டணிக்கு வரலங்க, அதனால் பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த வேலையை பார்த்துட்டாங்க, ஓபிஎஸ்க்கு சின்னத்தை கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுரு. ஸோ ரெண்டு பேருக்குமே இல்லாமல் போகிறது தான் வாய்ப்பு இருக்குது, முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடங்கினா ரெண்டு பேருமே சுயேட்சையாக நிற்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா தங்களோட பலத்தை காமிக்கிற ஒரு சூழ்நிலை பிஜேபியை உருவாக்கி தந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கம்மியான இடங்களில் தான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி தான் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்கில் 40 இடங்களில் நிற்கிறாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி சைடுக்கு தான் டேமேஜ், அதாவது மிகப்பெரிய லெவலில் தோல்வின்ற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இடத்துல நின்று தோல்வி அடைஞ்சாலுமே இவ்வளோதாங்க நின்றாரு, இவ்வளோ இடத்துல ஜெயிச்சிருக்காருங்க, அவர் மகனை எப்படியா ஜெயிக்க வைக்க பார்ப்பார் ஓபிஎஸ். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். 5 இடங்கள் நின்றேங்க, நான் 2 இடங்களில் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லலாம். ஆனால் இதே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சா 40 இடங்கள் உண்டு, ஒரு 10 இடங்கள் 5 இடங்கள் வாங்கினா பெரிய விஷயம். ஸோ அதுக்கு தான் முயற்சி பண்ணுவார். அதுவுமே ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா வாரிசுகளை கிளம்ப இருக்கிறாரு, திமுகவும் தங்களோட வாரிசை கிளம்ப இருக்குது. ஸோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் எடப்பாடி இருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.